செய்திகளை வழங்குவோர் பாக்கடல் அறக்கட்டளை. உங்களின் சேவை பலருக்கு தேவை. திருத்தணியில் முருகன் கோவிலில் ஆடிக்கிருத்திகை தெப்பத்திருவிழா நிகழ்ச்சி பாதுகாப்பு குறித்து திருவள்ளூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் நேரில் ஆய்வு. திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் முருகப்பெருமானின் பிரசித்தி பெற்ற ஐந்தாம் படை திருக்கோவிலாகும். இந்து சமய அறநிலையத்துறையின் கீழ் செயல்படும் இந்த கோவிலில் ஆடிக்கிருத்திகை தெப்பத்திருவிழா நிகழ்ச்சி கடந்த 2 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது இந்த ஆண்டு சிறப்பான முறையில் கொண்டாட ஏற்பாடு செய்யப்பட்டு வருகிறது. இதற்கான ஏற்பாடுகள் குறித்து திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் தலைமையில் பல்வேறு கட்ட ஆலோசனைகள் நடைபெற்றாலும் பக்தர்கள் பாதுகாப்பு குறித்து திருவள்ளூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் சிவாஸ் கல்யாண் நேரில் ஆய்வு மேற்கொண்டு அதற்கான நடவடிக்கைகள் குறித்து உள்ளூர் காவல்துறை அதிகாரிகளை அழைத்து சென்று ஆலோசனைகளை வழங்கினார். ஆய்வின் போது தெப்பத் திருவிழா நிகழ்ச்சிக்கு வருகை தரும் பக்தர்கள் பாதுகாப்புகள் குறித்து சரவண பொய்கை திருக்குளம் மற்றும் நல்லாங்குளம், மேல் திருத்தணி அரசு பேருந்து பணிமனை, அரக்கோணம் சாலை, திருத்தணி பைபாஸ் பகுதி போன்ற இடங்களில் தற்காலிக பேருந்து நிலையம் அமையவுள்ள இடங்களில் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் மலைக்கோவில் பகுதியில் பக்தர்கள் வசதிகள் குறித்தும், மேலும் கண்காணிப்பு கேமரா போன்ற வசதிகள் ஏற்படுத்தி பக்தர்கள் பாதுகாப்பு குறித்தும் திருவள்ளூர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஆய்வு மேற்கொண்டார். இந்த ஆய்வின் போது திருத்தணி உதவி காவல் கண்காணிப்பாளர் மற்றும் திருத்தணி ஆய்வாளர் உட்பட பல்வேறு அதிகாரிகள் உடனிருந்தனர். ஆடி கிருத்திகை தெப்பத்திருவிழாவினை ஒட்டி 1000-க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுவார்கள் என்று காவல்துறை தரப்பில் கூறப்பட்டுள்ளது. அங்கே இதே மாதிரி அங்கே ரோட்டு தான்.